டிவி யூடியூப் சேனல் கோவிட் தொற்று மணி முப்பத்தி மூன்று புதிய சம்பவங்கள் பதிமூன்று பேர் மரணம் நாட்டில் நாள்தோறும் பதிவாகும் கோவிட் நோய் சம்பவங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து ஈராயிரத்துக்கு மேல் பதிவாகியுள்ளது கடந்த நேரத்தில் புதிதாக ஈராயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று பேர் அந்நோய் கிருமி பரவலுக்கு ஆளாகியிருக்கின்றனர் இதனையடுத்து நாட்டில் இதுவரை பதிவாகி இருக்கும் கோவிட் நோய் தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது கடந்த மணி நேரத்தில் மிக அதிகமான நோய் தொற்று சம்பவங்களை பதிவு செய்துள்ள மாநிலமாக விளங்குகிறது அம்மாநிலத்தில் பேர் புதிதாக நோய் தொற்றுக்கு ஆளாகியிருக்கின்றனர் ஸ்லாங்கோருக்கு அடுத்த நிலையில் கிளந்தான் கொலலும்பூர் ஜொஹூர் பினாங்கு போன்ற மாநிலங்கள் இருக்கின்றன இதனிடையே நாட்டில் மேலும் பதிமூன்று பேர் இந்நோய் தொற்றுக்கு பலியாகி இருப்பதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார் இன்னும் ஏறக்குறைய முன்னூறு பேர் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு செயற்கை சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் நோர் இஷாம் கூறினார் அபராதம் விதிக்கப்பட்ட பர்கர் வியாபாரி உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் சுகாதார அமைச்சு வலியுறுத்து அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதல் நேரம் கடையை திறந்து வைத்திருந்ததால் ஐம்பதாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கும் பர்கர் வியாபாரி உடனடியாக அது குறித்து மேல்முறையீடு செய்யும்படி சுகாதார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது கிளாந்தான் கம்புங் ரம்புத்தான் இரண்டாங்கில் உள்ள தமது வீட்டின் முன் பகர் வியாபாரம் செய்து வரும் வன் முகமது ஃபைசால் நேற்று முன்தினம் கடையை இரவு மணி பதினொன்று பத்து வரை திறந்து வைத்திருந்ததால் போலீசார் அவருக்கு ஐம்பதாயிரம் ரிங்கேட் அபராதம் விதித்தனர் இதுபோன்ற விவகாரம் உடனடியாக கையாளப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அடம்பாபா வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு உரிய நியாயம் கிடைப்பதற்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும் இந்த பகர் வியாபாரி விவகாரமும் அப்படிதான் அவர் மேல்முறையீடு செய்தால் அபராதத்தை குறைப்பதா அல்லது அபராதத்தை செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிப்பதா என்பது குறித்து தமது அமைச்சு பரிசீலித்து முடிவு செய்யும் என டாக்டர் அடம்பாபா கூறினார் வான் முகமது ஃபைசாலுக்கு போலீசார் ஐம்பதாயிரம் ரிங்கிட் அபராதம் விதித்த செய்தி தீயாய் பரவியதை அடுத்து அவர் மீது அனுதாபம் கொண்டு மக்கள் பலரும் அவருக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளனர் செய்தித்தளங்களின் பொறுப்பற்ற தலைப்புகள்தான் குழப்பத்திற்கே காரணம் காவல்துறை கற்பழிப்பு மிரட்டலை வேடிக்கையாக கூறியிருக்கலாம் என இரு செய்தித்தளங்கள் வெளியிட்டிருக்கும் தலைப்புகள்தான் தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானியின் உண்மையான கருத்தை வேறு மாதிரியாக சித்தரிக்க காரணமாகும் டத்தோ ஸ்ரீ அக்ரில் சானியின் உண்மையான அறிக்கையை அவ்விரு செய்தித்தளங்களும் சரியான தலைப்போடு வெளியிடவில்லை என தேசிய காவல் படையின் நிறுவன தொடர்பு பிரிவு சுப்ரின்டன்டன் ஏ ஸ்கந்தகுரு கூறியுள்ளார் தலைப்பை வெளியிட்டிருக்கும் அவ்விரு செய்தித்தளங்களின் செயல் உண்மையில் பொறுப்பற்ற ஒன்று என்றும் அவர் சாடியுள்ளார் இத்தகைய தலைப்புகள் காவல்துறை மீது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தும் இதனால் காவல்துறையின் நன்மதிப்புக்கும் களங்கம் ஏற்படும் என ஸ்கந்தகுரு கூறினார் மாணவி தொடர்புடைய அக்கற்பழிப்பு மிரட்டல் வழக்கில் காவல்துறை எந்த அம்சத்தையுமே வேடிக்கையாகவோ நகைச்சுவையாகவோ பார்க்காது எந்த புகாரானாலும் அதில் தனது முழு கடப்பாட்டுடன் தான் காவல்துறை விசாரணைகளை மேற்கொள்ளும் என ஸ்கந்தகுரு குறிப்பிட்டார் பிஜேபி எனும் உடற்கல்வி மற்றும் சுகாதார கல்வி பாடத்தின் போது ஆசிரியர் ஒருவர் பாலியல் வல்லுறவை ஊக்குவிக்கும் ஆபாசமான வார்த்தைகளை பேசியது தொடர்பிலும் சக வகுப்பு மாணவர் கற்பழிப்பு மிரட்டல் விடுத்தது பற்றியும் பதினேழு வயது மாணவி ஒருவர் இரண்டு போலீஸ் புகார்களை செய்துள்ளார் அப்புகார்கள் பற்றி கருத்துரை திறந்த டத்தோஸ்ரீ அக்ரில் சனி ஆசிரியர் அவ்வாறு கூறியது ஏற்புடையதல்ல என்றும் சக வகுப்பு மாணவர் விளையாட்டாக அவ்வாறு பேசி இருக்கலாம் என்றும் கூறியதாக செய்திகள் வெளிவந்திருந்தன நிலத்தை அபகரித்துக் வலு கட்டாயமாக தங்களை வெளியேற்ற முயற்சி குமுரும் உளுச்சப்போர் விவசாயிகள் பேரா கோலக்வாங்கில் உள்ள உளுச்சப்போர் விவசாய நிலத்துக்குள் கேம் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகள் மண்வாரி இயந்திரத்துடன் இன்று அத்துமீறி நுழைந்ததை அடுத்து அங்கு பெரும் சலசலப்பு உருவாகியுள்ளது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே நாங்கள் நான்கு தலைமுறைகளாக அங்கு வசித்து நிலத்தை மேம்படுத்தி வந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர் ஆனால் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்நிலத்தின் முப்பது ஏக்கர் பகுதியை மாநில அரசாங்கம் கே எம் லேன் மேம்பாட்டு நிறுவனத்திடம் விற்றிருப்பது தங்களுக்கு செய்திருக்கும் மிகப்பெரிய துரோகம் ஆகும் என அம்மக்கள் கூறினர் எஞ்சியிருக்கும் ஆயிரம் ஏக்கர் நிலப்பகுதியையும் தங்களிடம் இருந்து அபகரித்துக் கொண்டு தங்களை அரசாங்கம் இங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயல்வதாகவும் அவர்கள் வேதனையுடன் குறிப்பிட்டனர் இந்நிலையில் இம்மக்களின் பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண்பதற்காக மேம்பாட்டு நிறுவனத்தின் அத்துமீறல் தொடர்பில் போலீஸ் புகார் செய்யப்பட்டிருப்பதாக பாரதிய சோசியலிஸ்ட் மலேசிய கட்சியின் தலைவர் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் தேவராஜ் தெரிவித்துள்ளார் அதோடு இவ்விவகாரத்தை தங்கள் நீதிமன்றம் வரை கொண்டு செல்லப் போவதாகவும் டாக்டர் ஜெயக்குமார் கூறினார் பேரா மாநிலத்தின் மிகப்பெரிய விவசாய பகுதியான இந்த உளிச்சப்பூர் விவசாய நிலத்தில் இருந்து ஒன்றுக்கு அறுபது டன் காய்கறிகள் சந்தை விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது போலீஸ் தடுப்பு காவலில் இருந்த கணபதி மரணம் சுயேச்சை விசாரணை தேவை மாய்கா வலியுறுத்து அண்மையில் போலீஸ் தடுப்பு காவலில் இருந்து பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கும் ஏ கணபதியின் மரணம் தொடர்பில் உள்துறை அமைச்சு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என மாய்காவின் தலைவர் சிவராஜ் சந்திரன் வலியுறுத்தியிருக்கின்றார் தடுப்பு காவலில் இருந்தபோது தனது மகன் கடுமையாக தாக்கப்பட்டதால் அவரது காலில் வீக்கம் ஏற்பட்டு பின்னர் காலை துண்டிக்கும் நிலை ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாகவே அவர் உயிரிழந்திருப்பதாகவும் கணபதியின் தாயார் புகார் அளித்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் விசாரிக்க உள்துறை அமைச்சர் சுயேட்சை போலீஸ் புகார் ஆணையத்தை ஏற்படுத்த வேண்டும் என சிவராஜ் வலியுறுத்தினார் கணபதியின் மரணம் தொடர்பில் விசாரணை நடத்தும் அதேவேளை அவரது குடும்பத்தாருக்கு எந்த பாதுகாப்பு மறுட்டலும் ஏற்படாதவாறு அமைச்சு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் சிவராஜ் கேட்டுக்கொண்டார் கொண்டார் நாற்பது வயது கணபதி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியில் இருந்து மார்ச் எட்டாம் திகதி வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்து பின்னர் காலில் ஏற்பட்டிருந்த காயத்திற்காக சிலாயாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு கால் அகற்றப்பட்டு ஒரு மாதமாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த கணபதி பின்னர் கடந்த வாரம் மரணமடைந்தார் நம்ம லைக் பிரஸ் கும்பலுடன் தொடர்புடைய போலீஸ் சுப்ரின்டெட் உட்பட பன்னிரண்டு அதிகாரிகள் கைது ஜோகூரில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த நிக்கி கும்பலுடன் சம்பந்தப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் பத்து போலீஸ் அதிகாரிகள் உட்பட பன்னிரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைதானவர்களில் சுப்ரிண்டெண்ட் பட்டத்தை கொண்ட போலீஸ் உயர் அதிகாரி மலேசிய ஊழல் ஒழிப்பு ஆணையத்தின் இரு அதிகாரிகள் ஆகியோரும் அடங்குவர் என ஜொஹூர் போலீஸ் தலைவர் டத்து கான் மைடின் பிச்சை தெரிவித்தார் கடந்த இருபத்தி ஒன்றாம் திகதியில் இருந்து இதுவரை கொலலும்பூர் ஸ்லாங் புத்ராஜயா மலாக்கா நெகிரி செம்பிலான் ஆகியவற்றின் சுற்றுவட்டார பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் பல்வேறு நிதி மோசடி ஏமாற்று வேலைகளில் சம்பந்தப்பட்டிருக்கும் நிக்கி கும்பலுடன் தொடர்புடைய அறுபத்தி நான்கு பேரை போலீசார் இதுவரை கைது செய்துள்ளனர் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் மேற்கொண்டு விவரங்களை தம்மால் தெரிவிக்க இயலாது என டத்து

இவ்வாறு செய்வதால் கண் துடிப்பதை தடுத்துவிடலாம் மாணவர்கள் உரிமையாளர்கள் கைது கொளலம்பூர் அம்பாங்கில் உள்ள தபீஸ் சமயப்பள்ளி ஒன்றின் உரிமையாளர்களான தம்பதியர் ஒருவரை கைது செய்திருக்கும் போலீசார் அத்தம்பதியரால் சித்திரவதை செய்யப்பட்டு வந்ததாக நம்பப்படும் எட்டு சிறார்களை அங்கிருந்து காப்பாற்றியுள்ளனர் அப்பள்ளியில் பயின்று வந்த சிறுவனின் தந்தை செய்த போலீஸ் புகாரின் அடிப்படையில் பள்ளியில் சோதனை நடத்தி அத்தம்பதியரை போலீசார் கைது செய்திருப்பதாக அம்பாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஃபருக் எஷாக் தெரிவித்தார் கடந்த திகதி மாலை மணி அளவில் அப்பள்ளியில் பயிலும் தனது ஏழு வயது மகனை காண்பதற்காகவும் கட்டணம் செலுத்துவதற்காகவும் வயது ஆடவர் ஒருவர் அப்பள்ளிக்கு சென்றிருந்தார் அங்கு தனது மகன் அழுது கொண்டு பயத்தில் நின்று கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அச்சிறுவனின் தந்தை சிறுவனிடம் நடந்ததை விசாரித்துள்ளார் அப்போது அச்சிறுவன் தன்னையும் மற்ற சிறுவர்களையும் அக்கணவன் மனைவி இருவரும் கன்னத்தில் அறைந்ததும் குத்தியும் பிரம்பால் அடித்தும் சித்திரவதை செய்வதாக அச்சிறுவன் இதனைத் தொடர்ந்து அச்சிறுவனின் தந்தை போலீசில் புகார் செய்ததாக ஏசிபி முகமது ஃபரூக் கூறினார் அதோடு சிறுவனின் உடல் முழுக்க பழைய மற்றும் புதிய காய தழும்புகள் இருப்பதாக அவர் கூறினார் கடந்த ஆண்டு அக்டோபரில் இருந்து செயல்பட்டு வரும் அச்சமய மையம் முறையான உரிமங்களை கொண்டிருக்காததும் தெரியவந்துள்ளது பாதிக்கப்பட்ட ஏழு முதல் பதினைந்து வயதுடைய சிறுவர்கள் அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்காக தற்போது அம்பாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் ஆடவர் தற்கொலை சபா பினாம்பாங்கில் காதல் விவகாரத்தினால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் ஆடவர் ஒருவர் கம்போங் டிவாத்தோ மையத்து கொள்ளையில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் இருந்து அவ்வாடவரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக பனம்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது அரிஸ் இப்ராஹிம் தெரிவித்தார் காரின் எக்ஸோஸில் இருந்து ரப்பர் குழாய் ஒன்று காரின் பின்னிருக்கை ஜன்னல் வழியாக காருக்குள் விடப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார் தகவல் கிடைக்கப்பெற்ற சம்பவத்தளம் விரைந்த போலீசார் காரின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்தபடி இருந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க அவ்வாடவரின் சடலத்தை மீட்டதாக முகமது அரிஸ் கூறினார் சம்பவ இடத்தில் எந்த குற்றச்செயல் அம்சமும் தென்படவில்லை காருக்குள் அவர் எழுதி வைத்திருந்த குறிப்பை வைத்து பார்க்கும்போது காதல் பிரச்சனையால் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என நம்பப்படுவதாக முகமது அரிஸ் சொன்னார் மரம் சாய்ந்து விழுந்து ஆடவர் பலி பினாங்கு ஜெலத்தோங்கில் பெரிய மரம் ஒன்று புரோதன்விரா கார் மீது சாய்ந்து விழுந்ததில் ஐம்பத்தி மூன்று வயது யோங்கி ஹியூ எனும் ஆடவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இன்று காலை ஒன்பதரை மணி அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தின் போது ஏறக்குறைய இரண்டு மீட்டர் சுற்றளவு கொண்ட அம்மரம் வேரோடு சாலையின் குறுக்கே சாய்ந்ததில் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்த யோங் காரோடு நசுங்கி மாண்டார் மரத்தை வெட்டி ஆடவரின் உடலை வெளியே மீட்க இரண்டு மணி நேரம் ஆனதாக ஜலன்பேரா பேரா அசிலான் ஹசான் தீயணைப்பு மீட்பு நிலைய அதிகாரி தெரிவித்தார் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது இப்படியோர் அசம்பாவிதம் நிகழ்ந்து அதில் தனது தம்பி பலியாவார் என தாம் கனவிலும் நினைக்கவில்லை என உயிரிழந்த ஆடவரின் ஐம்பத்து ஐந்து வயது அண்ணன் கூறினார் நம்ம லைக் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு